திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இசையமைப்பாளர் பரத்வாஜோட ஸ்பெஷல் வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சொல்லுங்க, எனக்கு வந்து இந்த பரத்வாஜ் அப்படிங்கிறவரோட பில்மோகிராஃபி என்னென்ன பண்ணியிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு சில பாடல்கள் ஒரு சில படங்கள் தெரியும். இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, நானும் ரசித்து வளர்ந்துருக்கேன், இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன். போன வீடியோல வித்யாசாகர் பண்ணியிருந்தோம் நம்ம, அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து அவங்களோட படைப்பை வந்து கொண்டாட தவறல, அவங்கள கொண்டாட தவறிட்டோம். ஆமா, அதே மாதிரிதான் இவருக்குமே சரி. 1995 வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தெலுங்கு படத்துல அறிமுகம் ஆகுறாரு. 98 தான் வந்து தமிழ் என்று ஆகுறாரு. அஜித்தோட படம் தான் காதல் மன்னன், அந்த படத்துல தான் அறிமுகம் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து பூவேலி, இன்னும் நிறைய படம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அமர்கலம் தொடர்ந்து நிறைய படம் கொடுக்குறாரு. அதுல கொஞ்சம் நோட்டபுளான ஒரு சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் வந்து காதல் மன்னன். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அஜித்தை வந்து ஒரு காதல் மன்னனாவே மாத்திருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆந்தம் மாதிரியே போட்டிருப்பாரு, காதல் மன்னன். அதே ஃபுல்லாவே அதான் காதல் மன்னனா அஜித்தை மாத்தினது அவர்தான். எப்படி வித்யாசாகர் வந்து விஜயை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாத்தினாரோ, அஜித்தை வந்து வேற மாதிரி காமிச்சதுக்கு மிகப்பெரிய பங்கு வந்து பரத்வாஜ் அவர்களுக்கு. அஜித்தோட கரியர்ல பரத்வாஜங்களோட மியூசிக் ஒரு பெரிய சப்போர்ட். ஆமா, ஆரம்ப காலகட்டத்துல அப்படிதான் பாத்தீங்கன்னா காதல் மன்னன், அமர்கலம், அட்டகாசம், அசல், இந்த படம்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி நீங்க சொல்லும் போது இதுல அஜித்தோடன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றதுல நிறைய இதுல வந்து டைரக்டர் சரணோட பங்கு பெருசா இருக்கு இல்லையா? ஆமா, இவங்க இணையும் போது இந்த காம்பினேஷன் இறங்கும் இணையும் போது வந்து சாங்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பர் ஹிட்டா இருக்கும். ஏன்னா சரண் சார் கூட சேர்ந்து வந்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு இட்டு கூட காதல் மன்னன், அமர்கலம், பார்த்தேன் ரசித்தேன், ஜெமினி, ஜே ஜே, வசூல் ராஜா எம்பிபிஎஸ், அட்டகாசம், அசல், இவ்வளவு படம் வந்து சேர்ந்து பண்ணிருக்காங்க. இந்த வட்டாரம் இருக்கு, வட்டாரம் படம் இருக்கு, இதெல்லாம் அவங்க வந்து சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க சொல்றதுல பாதி மாஸ் படம் மாதிரி இருக்கு. ஆமா, கிளாஸா பண்ணிருக்காரு தானே, அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லுங்க. பார்த்தேன் ரசித்தேன் சொல்லிட்டு ஒரு படம், பிரசாந்த், லைலா, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு. 2001 வந்த படம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பாட்டு சொல்லுங்க. பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன். ஒரு லவ் பண்ற பொண்ணு வந்து நம்ம பார்த்து நம்ம பஸ்ல, அதுவும் வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும், பஸ்ல நம்ம போகும்போது இந்த பொண்ணு நம்மளை பார்க்காதா, பஸ்ல டிராவல் பண்ணவங்க தெரியும் இந்த ஃபீல் என்னன்னு. எனக்கென எனக்கெனவே பிறந்த வழிபடும் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து சார் தான் பண்ணது. இவங்க கூட்டணியில என்ன பிளஸ்னாக்கா பரத்வாஜ், சரண், வைரமுத்து, இவங்க இணையும் போது பாத்தீங்கன்னாக்கா எல்லா பாட்டுமே சூப்பர். ஓகே, நான் வந்து அவரோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன் கொஞ்சம். அதில் வந்து அவர் ஷேர் பண்ணிக்கிட்டது என்னன்னா, அவருக்கு நல்ல லிரிக்ஸ் வந்துருச்சு, அதனால என் பாட்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு விஷயம் அது இன்னைக்கு ஒரு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்லாம் வரிகள் தான் நமக்கு வந்து மைண்ட்ல இருக்கும். ஓகே, எல்லா பாட்டுமே சரி, இப்பெல்லாம் வர பாட்டுக்கெல்லாம் நீங்க வரிகள்லாம் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. கேட்சியா ஏதாவது இந்த அரபி குத்து சாங்லாம் வந்து நீங்க சொல்லுங்க, என்ன வரிகள்னு சொல்லுங்க. நான் ஏன் குறை சொல்லல, இப்ப இருக்கிற அந்த ட்ரெண்டு. ஏன்னா ஒரு பாட்டு நம்ம கேட்கறோம் அப்படின்னாக்கா வரிகள் தான் நம்மளை போட்டு அப்படி இழுக்கணும், நம்ம உள்ள இருந்து போயிட்டு. ஆமா, அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வரிகள் வந்து அமைஞ்சிருச்சு. ஆமா, அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ரீசெண்டா வந்து பார்த்தேன் ட்விட்டர்ல வந்து ஷான்டோல்டு இருக்காருல்ல, அவர் வந்து சூப்பர் சிங்கர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பரத்வாஜ் சாரோட டிஸ்கோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் சாங் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, அதான் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தேவா சாங் போட்டிருப்பாரு, அந்த பாட்டுலாம் வந்து இளையராஜா போட்டு ஆசை படத்துல தேவா மியூசிக் போட்டது, ஏஆர் ரஹ்மான் போட்டதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து இந்த எருக்கஞ்செலி இருக்கு, அதெல்லாம் வந்து தேவா, அதெல்லாம் நானே நினைச்சிருக்கேன் இளையராஜா தான் பண்ணிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் வந்து இவர் போட்ட மியூசிக்கும் வந்து அப்போ ஏன்னா ரஹ்மான் இளையராஜா தெரியாது. ஓகே, அப்பெல்லாம் யாராவது பாட்டு போட்டாக்க இவங்க ரெண்டு பேர் தான்ப்பா, மத்த யாரும் அந்த அளவுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தானே இப்ப வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியுது. என்ன சொல்லியிருக்காருன்னா பரத்வாஜ் வந்து அவர் வந்து இந்த ஜெனரேஷனே வந்து அப்ரிசியேட் பண்ண தவறல, அவர் வந்து எனக்கு வந்து என்ன பத்தி கொண்டாடல அப்படிங்கிற கவலை எல்லாம் இல்ல, என்னோட பாட்டை வந்து கொண்டாடி. அவர் சொல்ற ஒரே விஷயம் வந்து ஒரு நல்ல பாட்டு வாங்குறதுக்கு வந்து ஒரு டைரக்டரோட கையில தான் டியூன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாட்டு பிடிக்கல வேற டியூன் கொடுங்க. சரண் இவர் கூட காம்போ ஆகும்போது பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நச்சரிப்பு தான், பஸ் வேற ஏதாவது பண்ணுங்க, வேற ஏதாவது பண்ணுங்க, இந்த மாதிரிதான் சொல்லி பண்ணுவாரு கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து சரண் பரத்வாஜ் சொல்லும் போது எனக்கு அமர்கலம் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், உன்னோடு வாழாத வாழ்வு என்ன வாழ்வு, அதெல்லாம் வந்து அதுல எல்லா பாட்டும் கேட்டு. அடுத்து வந்து நம்ம ஆண்டவர் கூட வசூல் ராஜா எம்பிபிஎஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் ஆழ்வார் பேட்டை ஆண்டவா அந்த சாங் வந்து போட்டது. ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம பரத்வாஜ் தான் போட்டது. சிரிச்சி சின்னதனா, அந்த சின்னதனா சாங் எல்லாம் வந்து அந்த பாட்டுலாம் வந்து இன்னைக்கு வர ஒரு பெரிய நம்ம பேசுறோம். நம்ம ஒரு லவ் பில்ல ஒரு தத்துவ பாடலாம் வந்து அந்த ஒரு பாட்டு வந்து உங்க கிரேஸ் இருக்காங்கல்ல, கருணாஸ் வைஃப்,
அவங்களை எங்க போனாலும் வந்து இந்த பாட்டு தான் பாட சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அடையாளமாவே இந்த பாட்டு இருக்கு. பரத்வாஜோட மியூசிக் பிளஸ் வந்து வைரமுத்தோட வரிகள். நிறைய பேர் வந்து கமல் படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, அது லேட்டா பிக்கப் ஆகிதான் கமல் சார் படம். ஆனா வசூல்ராஜ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு ரீமேக் படமே இருந்தாலும் நமக்கு ஏத்த மாதிரி வந்து பாட்டாகட்டும் டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பண்ணிருக்கேன் சார். அந்த படத்தை வந்து ஹிந்தில வந்து முன்னாபாய் எம்பிஎஸ் அப்படின்ட்டு, ஆமா, சஞ்சய் தத் நடிச்சிருப்பாரு. ராஜ்குமார் கிரானி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி டைரக்டர் பி கே இந்த படம் தான் பண்ணாரு. ஆமா, இப்ப கூட டங்கின்னு ஷாருக் கான் வச்சு ஒரு படம், அது அவர் தான் பண்ணார். அவர் வந்து பெரிய டைரக்டர், கிரேட்டஸ்ட் டைரக்டர். அவர் எல்லாம் ரீமேக் பண்ண பயப்படுவாங்க அவரோட படம். யூஸ்வலா அதை வந்து தமிழ் படமாவே நம்ப வச்சது வந்து பெரிய விஷயம். நல்ல எமோஷனலான அந்த கட்டிப்பிடி வைத்தியம், நிறைய காமெடி, சாம்பு மோகனே, அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ஐகானிக்கா இருக்கு. அந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இவர் தான். காடு திறந்து சிரிக்கின்றதுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும், அந்த பாட்டு வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு அசுராஜ் எம்பி பேசுற டோட்டல் ஆல்பமே எல்லா பாட்டுமே நம்ம வந்து கேட்கலாம், இப்பவும் கேட்கலாம், எப்பவும் கேட்கலாம். அந்த அளவுக்கு பண்ணிருப்பாரு, சம்பவம் பண்ணிருப்பீங்க. சொல்லும் போது எனக்கு விஷுவல்ஸ் மண்டையில வருது. இந்த பாட்டை வந்து ஒரு ஏஆர்மான் பண்ணிருக்காரு சொல்லும் போது எனக்கு ஏஆர்மானோட பேஸ் வந்து எனக்கு வருது. இளையராஜா பண்ணிருப்பாருன்னு சொன்னா அவரோட பேஸ் வருது, அனிருத் பண்ணிருப்பாருன்னு சொன்னா எனக்கு அவரோட பேஸ் வருது. பரத்வாஜ் அப்படிங்கிறப்போ அவரோட பேஸே வந்து ரொம்ப வேகாதான்னு நிறைய பேருக்கு வந்து, எனக்கு வந்து நான் அவர் இன்டர்வியூல பாத்திருக்கேன், ட்விட்டர் அது வந்து நிறைய பார்த்தேன். பார்க்காதவங்களுக்கு வந்து அவரோட பேஸ் தெரியாதுதானே. இது எப்படின்னாக்கா ஒரு ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவது ஆள் வர்றது ரொம்ப கஷ்டம். ரெண்டு ஆளுமைக்கு வந்து பெருசா இருக்கும்போது மூணாவது ஆள் ஒரு ஆள் வந்து நிலநடுத்திக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுல தப்பிச்சவங்க தான் தேவாலாம் அதுலதான் தப்பிச்சாரு. இப்போ வந்து நமக்கு ட்விட்டர் யூடியூப் நிறைய இருக்கிறதுனால பேசுறோம், நிறைய பேர் தெரியுது இந்த படத்துக்கு இவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்ம கேட்கறோம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப அது அந்த காலகட்டத்துல அது இல்லாததுதான் இவங்களோட வளர்ச்சி, இவங்களோட உருவம் தெரியாததுக்கு காரணமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களா. இப்ப பரத்வாஜ் படத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அவர் போட்ட படத்துல ஏதாவது ஒரு பாட்டு பிடிக்கலன்னு நீங்க சொல்லுங்க பாப்பா. நான் சொல்லிருக்கேன்ல, இது வரைக்கும் சொன்னதுல பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சாங்கே இல்ல. அதான் பரத்வாஜ். சரண் சொன்னீங்க, முக்கியமான ஒரு ஆல்பம் போட்டீங்க, ஜெமினி. ஃபர்ஸ்ட் அந்த படத்துல தலைதான் நடிக்க வந்தாரு, அதுக்கப்புறம் தான் வந்து விக்ரம் வந்தாரு. ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி இந்த படம். இன்னைக்கு அது வந்து ரீல்ஸ்ல வந்து ஒருத்தன் வந்து ஒரு ஆணவத்துல இருக்கும் போது திருப்பி போற மாதிரி தலைகீழா பிறக்கிறா தலைகீழா நடக்கிறா அந்த சாங் ஆகட்டும், நிறைய பாட்டு அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஆமா. ஜெமினி படம் நம்ம இன்னைக்கு பேசுறோம்னாக்கா பாட்டு ஹிட்டு, படம் கூட சுமாரா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு பாக்குறவங்களுக்கு ஒரு சுமாரா தெரியும். ஆமா, ஆனா பாட்டு வந்து நம்ம இன்னைக்கும் கேட்டு வை பண்றோம்னா அது பரத்வாஜ் தான் காரணம். ஓகே, இந்த தலை போல வருமாங்கிற ஒரு டாக் வந்து கொடுத்தது இதுவரை தான். ஆமா, அஜித்துக்கு வந்து, ஏன்னா அஜித்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொடுத்தது அட்டகாசம் படத்துலேயே ஒரு தீம் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி அஜித்தை வந்து ஃபுல்லா செதுக்குனது பரத்வாஜிக்கு மிகப்பெரிய பங்கு. அப்ப அந்த பாட்டை வந்து திரும்ப அசல்ல யூஸ், அசல்ல திருப்பி தலை வரும் கடல்ல வந்து விழுந்துருவாரு, அப்ப திரும்பி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்ப அந்த பாட்டு யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஜே ஜே வந்து எனக்கு தெரியும் ஒருதான் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும். அது யோசிச்சு பார்த்தா எல்லா பாட்டும் ஒரு நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகும். எந்த பாட்டு கேட்டாலும் நினைச்சாலே ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உனி நான் பெண்கள் வந்து ஒரு கொண்டாடுற பாட்டு, அந்த மே மாசத்துல ஒண்ணு திட்டலாம் மேஜரானே அந்த சாங் வந்து ரெண்டு ஹீரோ நினைச்சிருப்பாங்க. ஆமா, ஒரு சாங்க்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவான்னு சொல்லிட்டு ஒரு சாங் முடியாது. அப்புறம் வந்து ஹியூமனுக்கு சூப்பரான சாங், ஒரு நாலு பாட்டு. ஒரு பொண்ணை ஒரு பையன் தேடி போறான், காதல் மலையே காதல் மலையே எங்கே விழுந்தாயோ. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை தேடி போற மாதிரி ஒரு சாங் பண்ணுவாரு. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. ஒரு வைபான ஒரு சாங், ஜி பூம்பா ஓஹோ ஜி பூம்பா எந்த தேவதையை நீ காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். அதெல்லாம் அந்த ஜேஜே படம் வந்து நம்ம அதே தான் ஜெமினிக்கு என்ன சொன்னோம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஹீரோயின் வந்து இப்ப எப்படி இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஹீரோயின் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஹீரோயின் நம்ம மனசுல இருக்கா, நம்ம மைண்ட்ல இருக்கா அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து பரத்வாஜோட நம்ம பிரேமம்க்குலாம் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்த ஆட்டோகிராஃப். என் லைஃப்லலாம் வந்து ஆட்டோகிராஃப் வந்து மறக்க முடியாத ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்கனாக்கா நீங்க இப்போ 96 பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஆட்டோகிராஃப் வரும்போது அந்த ஃபீல் பண்ணுவோம். அந்த படத்தில் வந்து பாட்டு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும், ஒவ்வொரு வரியுமே சரி உள்ளேருந்து அப்படி வரும் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்கூல் சைக்கிள் ஓடிட்டு கிராமத்துலலாம் போவாங்க ஞாபகம். ஆமாம், அப்போல்லாம் வந்து இந்த ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சாங்காக இருக்கட்டும். நான் ஏதாவது ஸ்கூலில் வந்து ஏதாவது பொண்ணுங்கள்ட்ட கொடுத்து
பாட சொல்லுனாலே வந்து அந்த பொண்ணுங்க பாடுற முத பாட்டு வந்து ஒவ்வொரு பூக்களுமே. ஒரு எப்படின்னாக்கா வாழ்க்கையில எல்லாமே போயிடுச்சு, ஏதாவது ஒன்று ஒரு பிடிப்பு கிடைக்காதான்னு ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த ஒரு பாட்டு கேட்கும். இது என்ன நடக்கும்னா, நம்ம வந்து அது அவங்க நல்லா பாடுறாங்க பாடலங்கிறது ரெண்டாவது பட்சம். ஒரு ஸ்கூல்ல நாடகம் நடக்கையில வந்து அங்க வந்து ஒரு தேசிய கொடியை காட்டி கை தட்டு வாங்கிட்டு போயிருவாங்க தெரியுமா பசங்க. ஆமா, அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களும் இந்த பாட்டை பாடி இது கை தட்டல்லாம் நம்மளை தப்பா எடுத்துக்குவானுங்கன்ட்டு ஒரு கை தட்டல் வாங்கிட்டு போயிருந்தோம். ஆணும் பெண்ணும் பழகுனா காதல் மட்டும் இருக்காது, சினேகாவும் சேரனும் தோழி உந்தன் வருகையால் என் மனம் தூய்மையானது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த லைன் இன்னமும் ஞாபகம் இருக்கு பாருங்க. அந்த லைன் அவ்வளோ அழகான ஒரு, ஏன்னா ஒரு ஆண் ஒரு பெண் கிட்ட வந்து பழகும்போது நட்பா பழக முடியாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த பாடம் கேட்டாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு அட்டகாசமா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஃபீல் லவ் பண்ணும்போது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு பொண்ணு வரும் இல்லையா. நான்லாம் அஞ்சாவது படிக்கும் போது பொண்ணு பிடிக்கும், அது ஏன் பிடிக்கணும் அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த லவ்னா வந்து லவ்னா லவ் இந்த க்ரஷ்ஷு அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து கோபிகாவுக்காக ஒரு சாங் போட்டு மனசுக்குள்ளே காதல் வந்துச்சு வந்தல்லோ வந்து அது வந்து மிகப்பெரிய அளவு ட்ரெண்டாக இருந்துச்சு அப்போ இந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த பாட்டு தானே வந்து ஒரு விவேக் காமெடியில் கூட வருது, என் கையில் செருப்பு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே அந்த பொண்ணு முடிஞ்சா அப்புறம் வந்து நினைவுகள் நெஞ்சில் விழுந்ததுனாலும் சொல்லிட்டு ஒரு சாங் வரும். ஒரு காதலி காதலெல்லாம் விட்டு பிரியுதா, வீட்டில் கொண்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு தெரியும் பிரிவை வந்து இவர் ஏற்றுக்க முடியாமல் ஒரு தவிப்பு தவிப்பார். அழகா வந்து பரத்ராஜ் அவர்கள் வந்து சாங் போட்டு சாங் அந்த சாங் லைஃப்ல மறக்கவே முடியாது. அப்படி பார்க்கல வந்து இந்த படம் ஆட்டோகிராஃப் வந்து விஜய்க்கு தான் அப்ரோச் பண்ணாரு சேரன் அப்படின்னு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னார். அப்பதான் எனக்கு ஞாபகம் வருது பரத்ராஜ் வந்து விஜய்க்கு ஒரு படம் கூட கம்போஸ் பண்ணது கிடையாது. அவர் சொல்லியிருப்பாரு நான் அஜித்துக்கு பண்ணதுனாலயே நம்ம வந்து விஜய்க்கு படம் பண்ணுவோம். சாங் எல்லாம் பார்த்தா அப்படி போட்டி போட்டு அப்படி சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுற மாதிரி தான் இருக்கும். ஆமா, அட்டகாசம் படம் உனக்கு என்ன உனக்கு என்ன அதெல்லாம். ஆமா, அட்டகாசம் படம் வந்து பாட்டு நம்ம கேட்கும் போது தெக்கு சீமையில என்ன பத்தி கேளு தூளு கிளப்புறோம் தூத்துக்குடியாருன்னு ஒரு சாங் வரும். ஆமா, அந்த பாட்டு எல்லாம் அப்படியே நல்ல தீபாவளி தீபாவளினால அந்த பாட்டு தான் போடுவாங்க. ஆமா, அதெல்லாம் பரத்வாஜ். ஓகே சூப்பர். ஆமா, அந்த படம் டோட்டலாவே அந்த படத்துல அந்த பாட்டுலாம் நல்லா இருக்கும். சேரன் கூட ஆட்டோகிராஃப் பண்ணியாச்சு. அவங்க கூட்டணி வந்து இவ்வளவு பெரிய ஆல்பம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது கூட தொடர்ச்சா. ஆமா, அதுக்கப்புறம் பாண்டவர் பூமின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணாங்க, அதுலேயுமே வந்து டோட்டல் ஆல்பமும் ஹிட்டு. ஆமா, இப்போ நாம வந்து சின்ன படம் நம்ம இவர் இருக்கார் இல்லையா அருண் விஜய், அவர் வந்து படங்கள் இல்லாமல் தவிக்கும் போது இந்த படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை குறிச்சுன்னு சொல்லலாம். ஏ சம்பா ஏ சம்பா ஏலங்குறிச்சின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்ட்ரோ சாங்கு. அப்புறம் ஃபேமிலிக்காகவே வந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 தோளா தோளா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சிக்கணும் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டெலாம் வந்து அந்த படம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி நம்ம இன்றைக்கும் கேடிவியில் உட்காந்தாக்கா அந்த படம் நம்ம வந்து இன்னும் உட்காந்து தான் பார்க்குறோம். அது கேட்டி தான் போடுவாங்க. ஆமாம், கமலா தேட்டர் வாழர் பார்த்தாக்கா இதையும் கொஞ்சம் போட்டு விடுங்க. அடுத்து தவமாய் தவம். ஆ, தவமாய் தவம் இந்த அது ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு அழகான ஒரு அழகாக காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஒரு முறை தான் ஒரு முறை தான் வாழ்க்கையில் திருமணம் ஒரு முறை தான் சொல்லிட்டு சாங். நானே தொலைந்த கதை நானே அறிவேன் அந்த சாங் வந்து சூப்பராக இருக்கும். வேற இதில் வந்து அவரோட நோட்டபிள் ஒர்க்லாம் இருக்கு, ஐயா பள்ளிக்கூடம் திருட்டு பயலே முனி 9 நோட்டு அரண்மனை கடைசியா அவர் நல்ல ஹிட்னு சொல்றாங்க. ஆமா, அரண்மனை அரண்மனை படத்துல சாங் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குமே. அந்த பெட்ரோ மார்க்ஸ் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அந்த சாங் வந்து அவர் தான் பண்ணாரு. உங்களுக்கு இப்பதானே தெரியுது அரண்மனை படத்துக்கு அவர் தெரியுது, முனி படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணது இப்பதான் தெரியுது, திருட்டு பயில படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு, இதெல்லாம் இப்ப நமக்கு இப்பதான் தெரியுது அவர் தான் பண்ணாருங்கிறது தெரியாது. ஓகே, இந்த தகவல் எல்லாம் வந்து நமக்கு வந்து இன்டர்நெட்ல ஒரு விக்கிபீடியால தேடினாலே கிடைச்சணும்னா, இது வந்து ஒரு ஃபேன் பாய்ட்ட வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கேட்கும் போது அந்த அனுபவம் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இந்த ஃபீல் வந்து உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.